Welcome to today's recipe. இன்னைக்கு நம்ம சேனலில் வெந்தயத்தோட சில நன்மைகள் பற்றி பார்க்கலாம். வெந்தயத்தில் புரோட்டீன், விட்டமின், நார்ச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து மற்றும் பல அல்கலாய்டுகள் உள்ளன. வெந்தயத்தில் நம்ம முன்னோர்கள் பல நன்மைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய வெந்தயத்தில் மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது. வெந்தயம் ஊற வைத்த நீர் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது. ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஒரு கிளாஸ் வாட்டரில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். சர்க்கரை நோயாளிகள், ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்க ஊற வச்ச வெந்தய நீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரையோட அளவு வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அசிடிட்டி உள்ளவங்க காலையில் வெறும் வயிற்றில் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அசிடிட்டி குறைஞ்சி நெஞ்சு எரிச்சல், தொண்டை பகுதியில் வரும் எரிச்சலை வந்து அது குறைக்குது. வெந்தயம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்று அல்சர் குறையுது. வெந்தயத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. உடல் ஹீட்டை குறைக்கிறது. வெந்தயம் முளைக்க வச்சு சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயாளி உள்ளவர்கள் முளைக்கட்டை வெந்தயத்தை வந்து தொடர்ந்து 44 வாரம் சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது வந்து ஒரு சில ஆராய்ச்சியில் தெரிவிச்சிருக்கிறாங்க. முளைக்கட்டிய வெந்தயம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்கலாம். வெந்தயம் பச்சையாக சாப்பிடுவதை விட ஊற வைத்து அல்லது முளைக்க வைத்து அல்லது வறுத்து பொடி செய்து அல்லது சிறு கீரை வாங்கி நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது. முளைக்கட்டிய வெந்தயத்தில் ஆன்டி வைரஸ் பண்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது சளி, இருமல், தொண்டை பிரச்சனை வந்து வராமல் இருக்கும். வெந்தயத்தை தேங்காய் எண்ணெயோடு காய்ச்சி தலையில் தேய்த்து குளிப்பதனால் உடல் சூடு குறைந்து முடி கொட்டும் பிரச்சனை குறைகிறது. வெந்தயத்தை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு 20 மினிட்ஸ் தலையில் பேக் போட்டு வாரத்தில் ஒரு முறை ரெகுலராக குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டும் பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிரும். வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி தன்மையுடையது. அதனால் சிலர் வந்து வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உடல் குறைபாடு உள்ளவங்க வந்து வெந்தயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களும் வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிக்கிடலாம். பெண்களுக்கு வெந்தயம் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள். பட்டாணி, கடலை, சோயா அலர்ஜி உள்ளவங்க வெந்தயம் எடுத்துக்கிடாமல் இருக்கிறது நல்லது. இது போல் சிறு தகவல் தெரிய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.